ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் வந்து நான் யோசித்தேன் சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு என்ன அப்படின்னா நம்ம ஏன் வந்து சமைக்க நமக்கு நல்லாவே தெரியும் ஏன் மற்றவங்கள்ட்ட நம்ம வந்து அது இதுன்னு சொல்லிவிட்டு எதிர்பார்க்கறது நம்மளே ஏதாச்சும் வந்து ஒரு ஒரு சிறிய அளவில் வந்து ஏதாச்சும் ஒரு சாப்பாட்டு கடை மாதிரி தொடங்கினான் இல்லை வீட்லேருந்தே சமைச்சு கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் தொடங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில எங்கேயும் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் குழந்தைங்கள பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படின்னு அதையே தான் சொல்லிட்டு ஆனால் எனக்கு என்ன தேவை எனக்கு ஒரு ஒரு ரூபா தேவைன்னாலும் நான் அவரை எதிர்பார்த்து தான் நிற்கிற மாதிரி இருக்குது அந்த சமயத்தில் வந்து அவர் வந்து என்னோட ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு அவர் சூழ்நிலை தெரியுது இருந்தாலும் வந்து எனக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கிறப்போ அதை நான் வந்து ஒரு இது பண்ணுறத்துக்கு எனக்கு வந்து தோண விஷயங்கள் அவர் வந்து அதை புரிஞ்சிக்காத மாதிரி தான் இருந்தார் அப்போ எனக்கு தோணுச்சு நம்ம வந்து ஒரு சம்பாதிச்சோன்னா கண்டிப்பாக வந்து அவங்க நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம இருக்க தேவையில்ல எது நடக்குதோ அதை நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சி சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் வந்து ஒரு முடிவு பண்ணேன் சரி பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் வந்து மனசை வந்து நம்ம ரிலாக்ஸாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு ஹாஸ்டல் இருக்குது அந்த ஹாஸ்டலில் போயிட்டு நம்ம கேட்கலாம் சமைச்சு கொடுக்குற மாதிரி ஏன்னா ஹாஸ்டலில் உள்ளவங்க சாப்பாடு இல்லாமல் ஸோ தங்குற மட்டும்தான் ஹாஸ்டலு லேடிஸ் ஹாஸ்டலுங்கிறனால அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து வெளியில தான் கடையில் தான் வந்து சாப்பாடெல்லாம் வந்து இது பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அதனால் நான் என்ன முடிவு பண்ணேன்னா சரி ஓகே அந்த ஹாஸ்டலில் போய்ட்டு யாராச்சும் தெரியாதவங்க தான் யாருமே இருந்தாலும் கொஞ்சம் நம்ம போய் கேட்டு பார்க்கலாம் ஏன்னா முயற்சி பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் வந்து போய் கேட்டேன் கேட்டதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து எனக்கு சரியாக தோணுச்சு என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ஒரு விஷயத்த நம்ம இது பண்ணுறோமோ அதை தான் நம்ம வந்து இது பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அதனால் நான் என்ன பண்ணேன்னா சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இது பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா போய் கேட்கலான்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா அங்கே ஒரு அக்கா வந்து தெரிஞ்சவங்க வந்து என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க அதனால அவங்க வந்து மூலியமாக சரி போவோம் நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போனேன் போனதுக்கப்புறம் அவங்களும் வந்து அழைச்சிட்டு போனாங்க அழைச்சிட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்து அங்கே உள்ள வாடன்கிட்ட வந்து இன்சார்ஜ்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன் இந்த மாதிரி வந்து இவங்க வந்து நல்லா சமைப்பாங்க வீட்டிலேருந்து சமைச்சி இருக்காங்க இங்கே பக்கத்தில் தான் வீடு ஒரு நாலஞ்சு ஹாஸ்டல்லேருந்து நாலஞ்சு இது தள்ளி தான் இருக்கு அவங்க வீடு நீங்கள் போயிட்டு இது பண்ணலாம் வேணாம் யாரும் போனங்க வந்து வீட்டு சாப்பாடு வேணும்னா இவங்கள்ட்ட நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க நான் நானே வந்து இது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆள் அம்மா தேடிகிட்டு இருந்தேன் ஏன் அப்படின்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு எழுவது பேர் வந்து தங்கியிருக்காங்க ஆனால் என்னால் முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ஆளுங்க வச்சு சமைச்சு கொடுத்துட்டு தான் இருந்தோம் அந்தளவுக்கு ஃபுட்டும் நல்லா இல்லை சமைக்கிற ஆளுங்க சம்பளம் வாங்கிக்கிறாங்களே தவிர அந்தளவுக்கு வந்து ஒரு அந்த பொண்ணுங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வீட்டு டேஸ்ட்டில் கொடுக்க முடியலை அதனால் வந்து அந்த பொண்ணுங்களே வந்து சொல்லிட்டாங்க எங்களுக்கு சாப்பாடெல்லாம் வேணாம் நல்லா இல்லை அதனால நாங்கள் வெளியிலேயே ஆஃபீஸ்க்கு போகிற இடத்துல நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் காஃபி டீ மட்டும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணால் போதிட்டு அதுக்கு மட்டும் தங்குறதுக்கு மட்டும் தான் பே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதனால் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு விஷயந்தான் புரியுது அதனால தான் வந்து நாங்கள் இப்போ டூ ஆகுது சாப்பாடு இதெல்லாம் நுப்பாட்டி ஆனால் எனக்கு சிலப்ப பொண்ணுங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறப்போ இங்கேருந்து கடையில் போய் சாப்பாடு வாங்கிட்டு இங்கே போகிறப்போ ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகவே தான் இருக்கும் ஏன்னால் நம்மளாலேயும் மெயின்டைன் பண்ண முடியல அவங்களுக்கும் நல்ல சாப்பாடு கொடுக்க முடில அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு வரவங்களுமே பார்த்திங்கன்னா சாப்பாடு தங்குகிற மாதிரி இருந்தால் நிறைய பேர் வந்து தங்குவாங்க ஏன்னா இங்கே நிறைய கம்பெனிஸ் இருக்கிறதுனால ஆனால் வந்து சாப்பாடு இல்லைன்னு சொன்னதுனாலே நிறைய பேர் தங்காமல் வந்து வேறு ஹாஸ்டல் வரைக்கும் போயிடுறாங்க அது எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னோன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்னென்ன சாப்பாடெல்லாம் செய்வீங்கன்னா நான் எல்லாமே வந்து செய்வேன் டிஃபன் ஐட்டம் எல்லாமே மத்தியான சாப்பாடு எல்லாமே செய்வேன் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுப்பீங்க நான் வந்து நாளைக்கு இந்த டைமுக்கு நீங்கள் வாங்க நான் இங்கே இருக்க எழுபது யார் யாராருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்குறேன் அப்புறம் யார் எத்தனை பேர் கொடுக்குறாங்களோ நீங்கள் அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு என்னென்ன வேணுங்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரி ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் நீங்கள் நாளைக்கு பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க கூப்பிட்டுட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ சரி இல்லைம்மா அதெல்லாம் இல்லை நீங்கள் வேறு இடம் பாருங்கன்னு சொல்லாமல் அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணி கொடுங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த டைமுக்கு என்ன அவங்க நம்பரை மட்டும் வாங்கிட்டு நான் அந்த பக்கத்து வீட்டக்காவும் வந்துவிட்டோம் அவங்க சொன்னாங்க நீ ஒன்றும் மாலா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து சொல்கிறத பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர்னாச்சும் ஓகேன்னு சொன்னாங்கன்னா கூட போதும் நமக்கு ஒரு வீட்லேருந்து இருபத்தஞ்சி பேருக்கு சமைச்சு கொடுத்தாலே மாதம் உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வாங்குறதோட ஒரு மாதம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கூட கிடைச்சாலே